மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம், இதனை எதிர்க்கிறோமே தவிர இந்த சட்டத்திலே சொல்லப்பட்ட சகோதரியார் சொன்ன அந்த ஆறு சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. முன்பு பேசிய ஐயா விஜயன் அவர்கள் சொன்னது மாதிரி நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம், இந்திய அரசியல் சாசனம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியல் சாசனத்தில் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு, செக்யூலர் ஸ்டேட் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் சொன்னார்கள், தே கான்ட் பி எனி டிஸ்கிரிமினேட்டரி லெஜிஸ்லேஷன் இன் ஏ செக்யூலர் ஸ்டேட். சமய சார்பற்ற நமது நாட்டில் பாரபட்சமான ஒரு சட்டம் உருவாக்கப்படக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆக இந்திய அரசியல் சாசனம் ஒரு செக்யூலர் ஸ்டேட் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்குத்தான் சட்டங்கள் இயற்ற வேண்டுமே தவிர, நமது கட்சியுடைய கொள்கையை கொண்டு வந்து அல்லது எனது கற்பனையை, எனது ஆசையை, எனது விருப்பத்தை சட்டமாக்க இயலாது. அதனால தான் நாட்டிலே உள்ள ஏதோ முஸ்லீம்கள் மட்டும் எதிர்ப்பதாக நினைப்பது மாபெரிய தவறு. இன்றைய தினத்தந்தியில் நேற்று நடந்த ஒரு கணக்கெடுப்பு பற்றி தெளிவு வெளியிட்டிருக்கிறார் செய்தி. தமிழ்நாட்டிலே உள்ள 61% மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த தமிழ்நாட்டிலே 6.5% தான் முஸ்லீம்கள் இருக்கிறார். எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து ரோட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணினாலும் இந்த 61% ஆக முடியாது. விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள், அரசியல் தலைவர்கள் எழுதுகிறார்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இது தவறான சட்டம் என்று எழுதுகிறார்களே. ஏன் என்று சொன்னால், நமது நாடு இதுவரை நாம் பின்பற்றி வந்த ஒரு ஆட்சி அதிகார முறை, ஜனநாயக முறை, நாம் பேணி வளர்த்த ஒரு முறை என்ன என்றால், இது சமய சார்பற்ற செக்யூலர் ஸ்டேட் என்கிற ஒரு பாரம்பரியமான பண்பாடு மிக்க ஒரு முறைதான். அந்த முறைக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது. இது இந்திய தேசத்தையே தவறான வழிக்கு கொண்டு போக செல்லக்கூடியது. இந்தியாவுடைய பெருமை, இந்த நாட்டுடைய அருமை எதனால் இருக்குது என்றால், இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நமக்கு சொல்லி இருக்கிறது, நமது நாட்டிலே 4636 கம்யூனிட்டிஸ் ஆர் தேர் இன் இந்தியா. 4636 வகுப்புகள், அந்த வகுப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு, ஒரு திருமண முறை, ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்று இருக்கிறது. ஒரு மொழியை சொல்லி ஒன்றுபடுத்த முடியாது, ஒரு மதத்தை சொல்லி ஒன்றுபடுத்த முடியாது, ஒரு கலாச்சாரத்தை சொல்லி ஒன்றுபடுத்த முடியாது. ஐயா என்ன கேக்குறாங்க எதிர்ப்பக்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவை ஏற்றிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களை எந்த வகையில இந்த சட்டம் பாதிக்குதுன்னு கேக்குறாங்க. பாபரி மசீது விவகாரம் சரி, ட்ரிபிள் தலாக் விவகாரம் சரி, மற்றும் பல்வேறு திட்டங்கள், சட்டங்கள் வந்திருக்கிறது. அதனுடைய தீர்ப்புகள் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தை ஏதோ ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு, முஸ்லீம் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் நினைக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்துடைய உணர்வு இன்னைக்கு மிகப்பெரிய பீதிக்கும் அச்சத்துக்கும் பெரிய அவலத்துக்கும் ஆளாக இருக்கிறது. என்ஆர்சி என்பது அஸ்ஸாமுக்கு மட்டுமல்ல ஒரு சட்டம், சுப்ரீம் கோர்ட்டு அங்கே தான் நிறைவேற்ற சொல்லியது. அந்த என்ஆர்சியை கொண்டு போய் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லை, சட்டத்தை நிறைவேற்றும் போது பேசப்படவில்லை. ஆனால் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 13 பாராளுமன்றத்திலும் அஸ்ஸாமிலும் மற்றும் உள்ள தேர்தல் கூட்டங்களிலும் என்ஆர்சியை நான் எல்லா மாநிலத்திலும் கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்ஆர்சியை கொண்டு வந்தோடைய விளைவு என்ன, 19 பேர் இன்னைக்கு அஸ்ஸாமில் குடியில்லாதவர்கள், ஸ்டேட்லெஸ் பீப்புள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலைமை என்ன, 13 பேர் இந்துக்கள், 6-7 பேர் முஸ்லீம்கள். ஐயா இங்கு சொன்னாரே, இப்போ இந்த சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த குடியுரிமை சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த 13 இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட போகிறது என்று ஐயா இங்கு சொல்லியிருக்கிறார். அப்போ 19 பேரிலே 13 பேருக்கு மட்டும் குடியுரிமையை நீங்கள் வழங்கி கொண்டு 7 ஆண்டாண்டு காலமாக 60 ஆண்டு 70 ஆண்டு 80 ஆண்டு இந்த மாநிலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு குடியுரிமை நீக்கும் போது இது முஸ்லீம்களை பாதிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் என்ன? நாங்கள் போனேன்,
மூன்று நாள் அங்கே தங்கி அந்த டிடென்ஷன் கேம்பில் உறவுகளை நாங்கள் பார்த்தோம். வக்கீல்களை உருவாக்கி கொடுத்து உதவி செய்வதற்காக ஏற்பாடு செய்து வந்திருக்கிறோம். ஏன் இந்த குறிப்பு என்று சொன்னால், அஸ்ஸாமிலே மட்டும்தான் இந்த பிரச்சனை. அஸ்ஸாமிலே பாதிக்கப்பட்ட இந்த 19 லட்சம் பேருக்கும் குடியுரிமை கொடுக்கப்பட்டால் அந்த அஸ்ஸாமிலே உள்ள நிலம் அத்தனையும் இந்த 19 லட்சம் பேரினாலே அது நிரப்பப்பட்டு விடும் என்ற அச்ச உணர்வு அஸ்ஸாமிய மக்களுக்கு, மாநில மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே தான் அஸ்ஸாமிய மக்கள் அத்தனை பேரும் கொந்தளித்து எதற்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஏன் அஸ்ஸாமிய மாநில முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதல்வர் அவர் என்ன சொல்லுகிறார், இதனை நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாரா இல்லையா? இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஏன் சொல்லுகிறார்? அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? மக்கள் பாதிக்கப்படுகிறார். ஆக மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றி மக்கள் மத்தியிலே பீதியையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையிலே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தான் இது ஒருமைப்பாட்டை உருவாக்கக்கூடிய சட்டம் அல்ல, இது ஒருமைப்பாட்டை உருக்குலைக்கக்கூடிய சட்டம். ஆகவே இதனை திரும்ப பெறுங்கள் அல்லது திருத்தம் கொண்டு வாருங்கள். சிஏஏ அதோட என்ஆர்சி அதோட நேஷனல் பாப்புலர் ரிஜிஸ்டர் இதையும் சேர்த்து நீங்கள் பேசிக்கொண்டு குழப்பம் செய்கிறீர்கள். இதே தினத்தந்தியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலையங்கம் எழுதியிருக்கிறார், இன்று ஆங்கில வாட்டிலும் அது எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாங்க, குடியுரிமை கணக்கெடுக்கும் போது, மக்களுடைய கணக்கெடுக்கும் போது முன்னாடி 15 கேள்விகள் கேட்கப்பட்டது, இப்பொழுது 21 கேள்விகள் கேட்கப்பட போகிறது என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு கேள்வி, உங்களுடைய தாயுடைய பிறந்த இடம், உங்களுடைய தந்தை பிறந்த இடம், உங்களுடைய தாய் தந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும், அந்த ஆவணங்களை பார்த்துத்தான் நீங்கள் இந்த நாட்டுடைய மக்கள் என்று கணக்கெடுக்க வரக்கூடியவர்கள் செய்ய போகிறார்கள். இன்றைய தினத்திலே செய்தி வருகிறது, 10-15 அல்ல, 21 அல்ல, 31 கேள்விகளை கேட்க போகிறோம் என்று இன்றைய தினத்திலே பத்திரிகை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த 31 கேள்விகளிலே இந்த கேள்வி அடங்கவில்லை. அதனால்தான் நான் சொன்னேன், நமது மாநில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது மாதிரியான மக்களுடைய கணக்கெடுப்பு பற்றி பல்வேறு சந்தேகங்களை மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு வருகிறது. இதற்கான ஒரு முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு மக்களுடைய கணக்கெடுப்பில் என்னென்ன விவரங்கள் இருக்கிறது, என்னென்ன விவரங்களை கேட்க வேண்டும், என்னென்ன கேட்கப்பட இருக்கிறது என்ற ஒரு உண்மையை தெளிவுபடுத்துங்கள். மக்கள் மத்தியிலே குழப்பமும் பீதியும் சந்தேகமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே மக்கள் எல்லாம் தீன அவதிக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார். இந்த அவதியிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் இருக்கிறது, மாநில அரசும் இருக்கிறது, நாம் அனைவருக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம், சலாம்.